ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று திரு கோவை செல்வராஜ் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லத்தில் அவருடைய அனுமதியோடு பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். அப்படி பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது என் மீது ஒரு குற்றச்சாட்டை திரு கோவை செல்வராஜ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு நான் பதில் கூறுவது என்னுடைய கடமை என்ற காரணத்தினால் இன்று உங்களை நான் சந்திக்கின்றேன். அவர் என் மீது சொன்ன குற்றச்சாட்டு, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு தொடர்பு வைத்திருப்பதாகவும், அப்படி தொடர்பின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றிய இணையத்தின் இருக்கின்ற இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கை 99 ஆண்டுகளுக்கு என்னுடைய மகன் பெயரில், எம் சரி சதீஷ் என்பவருடைய பெயரில் நான் லீஸ் எடுத்திருப்பதாகவும், அந்த லீஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எனக்கு கிடைக்கப்பெற்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டை கூறி, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துதிபாடாமல் ஒழுங்காக அதிமுகவில் செயல்பட வேண்டும் என்று எனக்கு அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். இந்த அறிவுரை அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் இல்லை, ஏனென்று சொன்னால் அவர் அம்பு. எழுதியவர் உள்ளே இருக்கிறார். எழுதியவர் யார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். திரு கோவை செல்வராஜ் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, அந்த பெட்ரோல் பங்க் 99 ஆண்டுகளுக்கு நான் லீஸ் பெற்றதாக கூறியிருக்கிறார். ஆனால் அந்த பெட்ரோல் பங்க் என்பது ஒரு கூட்டுறவு இணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் போற்றுவதற்குரிய அன்பு சோழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகைகளில் அரசுக்கு வருவாய் வர வேண்டும் என்பதற்காக 2017 அந்த இணையத்தில் ஒரு தீர்மானம் போடப்பட்டு, அந்த இணையத்தின் வாயிலாக இந்த பெட்ரோல் பங்க் நடத்துவதற்காக ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்தியன் ஆயிலோடு இணைந்து அந்த பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கப்பட்டது. அது கடந்த 25ஆம் தேதி இன்றைய அமைச்சராக இருக்கின்ற திரு காந்தி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஆதாரத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஆவினும் சேர்ந்து அவர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2020 ஆரம்பிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஒப்பந்தம், 2040 முடிவடைகிறது. இதை கூட தெரியாமல் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை, பொது வாழ்க்கையில் இருக்கின்ற எங்கள் மீது நன்பெயரை இருக்கின்ற நற்பெயரை கெடுப்பதற்காக கோவை செல்வராஜ் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தூண்டுதலின் பேரில் இங்கே கருத்தை சொல்லியிருக்கிறார். இதேபோல தான் கொடநாடில் நடந்த நிகழ்ச்சியும் தன்னுடைய மகனை, அவர் ஒரு அம்பாக அவரை அழைத்து அவரை பேட்டி கொடுக்க சொல்லி அதற்கு நியாயம் கற்பிக்க வேண்டும், ஏனென்று சொன்னால் 1.5 கோடி தொண்டர் எங்கள் அம்மாவினுடைய தொண்டர் நானும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் அவரிடத்தில் கேட்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தில் கேட்கிறேன், 4.5 ஆண்டு காலம் அவரோடு பயணித்தீர்கள் துணை முதலமைச்சராக, அப்பொழுது இந்த சிந்தனை வரவில்லையா? இப்பொழுது நீங்கள் தவறு செய்துவிட்டு, தவற்றின் காரணமாக ஒன்றின் மேல் ஒன்று தவறு செய்துவிட்டு கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வெறுத்து ஒதுக்குகின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய நற்பெயரையும் கெடுப்பதற்காக இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவதற்கு, நீண்ட காலமாக உங்களோடு அரசியல் பயணித்த எங்களை போன்றவர்களுக்கு வேதனையாகவும் இருக்கிறது, ஏன் தங்களோடு பயணித்துவோம் என்பதை நினைக்கின்ற பொழுது வெட்கமாகவும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான். அதேதான், அதிமுகவும் திமுகவும் நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த இரண்டு கட்சிகள். சொன்னவர் எங்களை போன்றவர்கள்,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்த பொழுது கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியிலே முதலாம் ஆண்டு மாணவன். புரட்சி தலைவரை வெளியேற்றிவிட்டார்கள் என்று தெரிந்தவுடனேயே கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களை சேர்த்து மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி கருணாநிதிக்கு அன்று கண்டனம் தெரிவித்து 72 கண்டனம் தெரிவித்து 50 காலமாக எந்தவித மாற்று சிந்தனையும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எந்ததையும் ஏற்றத்தாழ்வு வந்தாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் புரட்சி தலைவருடைய தலைமையில் இருக்கின்ற அந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு தொண்டனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்ற இந்த சூழலில் நேற்று வரை காங்கிரஸில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி ஆதாயம் தேடுவதற்காக பல்வேறு கட்சிகளே இருந்து வந்து இன்றும் ஓ பன்னீர்செல்வத்தில் இருக்கின்ற கைக்கூலியை பெற்றுக்கொண்டு எங்களை போன்றவிடத்திலே அவர்கள் இதுபோன்ற கீழ்த்தனமான கருத்துக்களை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் கொடுக்கிறார். அதை அவர் மீது குற்றமில்லை, கோவை செல்வராஜ் மீது நான் வருத்தப்படவில்லை. காரணம், அவர் கைக்கூலி அப்படி தான் சொல்லிக்கொண்டு இருப்பார். ஆனால் எங்களோடு நீண்ட காலமாக பயணித்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவதற்கு எப்படி ஊக்கப்படுத்துகிறார் என்பது தெரியவில்லை. நீண்ட காலமாக இருந்தும் பல்வேறு வகையிலே தர்ம யுத்தம் தொடங்கிய போது அவரோடு இணைந்து வேகமாக செயல்பட்டோம், பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். ஆனால் அவர் எப்பொழுது பார்த்தாலும் முனுசாமிக்கு தெரியும் என்று சொல்லுவார். அதை கூட நான் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் ஆமாம் என்று சொல்லிவிடுவேன். எப்பொழுதுமே உள்கட்சிக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாற்றங்கள், அந்த கருத்து பரிமாற்றங்கள் மனக்கசப்பு வரும்போது வெளியே வருகின்ற நேரத்தில் அதை காட்டி கொடுப்பது என்பது அதைவிட ஒரு கேவலமான அரசியல்வாதி வேறு யாருமே இருக்க முடியாது. அந்த ரகசியத்தை கட்டி காத்து அதில் வெல்லுகின்றவன் தான் உண்மையான அரசியல்வாதி, அப்பொழுக்கற்ற அரசியல்வாதி. இன்று கூட சொல்லுகிறேன், நாளையும் சொல்லுவேன், ஓ பன்னீர்செல்வத்தோடு நான் இணைந்து பணியாற்றிய பொழுது நடந்த சம்பவங்களில் ஒன்றை கூட வெளியிட மாட்டேன். காரணம், நான் உருவானது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து, நான் வளர்ந்தது புரட்சி தலைவி அம்மாவின் கையிலே வளர்ந்தவன், நான் இன்று இந்த நிலைக்கு வந்தது என்னுடைய மாவட்டத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் என்னை அரவணைத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த கட்சிக்கு எந்த சூழ்நிலையிலையும் மரியாதையும் மதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் நான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவமானம் வந்தால் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது கோவை செல்வராஜ் சொல்லிவிட்டார், இது எத்தனை பேருக்கு தெரியும், நிறைய பேர் நம்பியிருப்பார்கள். நேற்று கூட மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் இடத்திலே பத்திரிகைகளும் ஊடகங்களும் கேட்டபொழுது அவருக்கு பதில் சொல்வதற்கு முடியவில்லை, அமைதியாக இருந்து விட்டார், பதில் சொல்லுவாரால் முடியவில்லை. எனவே இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவதற்கு ஓ பன்னீர்செல்வம் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்பதை இன்று இந்த உங்கள் முன்பு அவருக்கு ஒரு அன்போடு கட்டளையாக நான் இடுகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், முதல் காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் அனுசரணையாக சென்று கொண்டிருக்கிற ஆட்சியில் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அவர் பராசக்தியினுடைய வசனத்தை சொல்லி, கருணாநிதியினுடைய வசனத்தை சொல்லி, அவர் எங்களுடைய தந்தை பொக்கிஷமாக வைத்திருக்கிறார் என்று சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கூறினால் சாதாரண தொண்டன் என்ன நிலைமை ஏற்படும்? அதைத்தான் கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், 99 என்று நினைக்கிறேன், புரட்சி தலைவி அம்மாவால் பெண்ணாகரம் ஒன்றிய கழக செயலாளரை கட்சியிலிருந்து எடுக்கிறார்கள். காரணம், ஒகேனக்கல்லில் நடைபெற்ற ஒரு விழாவிலே அவர் கலந்து கொள்கிறார், பின்னாடி உதயசூரியன் சின்னம் இருக்கிறது, அவர் பார்க்கவில்லை. இதை அங்கே இருக்கின்ற செய்திகள் மூலமாக புரட்சி தலைவிக்கு தெரிந்தவுடனேயே அந்த டிஆர் அன்பழகனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்குகிறார், நான் அப்பொழுது மாவட்ட செயலாளர், கடிதம் கொடுக்கிறேன். கடிதம் கொடுத்துவிட்டு என்னையும் அன்பழகனையும் கூப்பிடுகிறார்கள், கேட்கிறார். அப்பொழுது ஒரு கருத்தை அவர் சொன்னார், என்ன என்று சொன்னால், அன்பழகன், நான் இந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர், இந்த பொதுச்செயலாளர் இருக்கின்ற நான் திரு கருணாநிதியினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் என்னை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் மனநிலை எந்த நிலைக்கு மாறும்,
அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கேட்டார். அதற்கு டிஆர் அன்பழகன் காலில் நமஸ்காரமாக விழுந்து, தாயே, இறக்கின்ற வரையில் நான் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு உணர்வுபூர்வமாக ஒரு தொண்டனுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுகிறார். அப்படிப்பட்ட கட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய தயவால் இரண்டு முறை மூன்று முறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற தாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு இன்னும் வேகமாக வல்லவா இருந்திருக்க வேண்டும்? மாறாக ஆட்சியாளர்களோடு இணைந்து ஆட்சியாளரை பாராட்டக்கூடிய நிலை வருகின்ற பொழுதுதான் அவரிடத்திலிருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு நிதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு பொருள் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது நிதியை கேட்கிறார். அப்படி கேட்டபொழுது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வமோ, அப்படி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர், சட்டமன்றத்திலே பதில் சொல்கின்ற பொழுது எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அழைத்து அவரோடு பேசி என்ன செய்யலாம், அரசு கேட்கிறது நம் கட்சியின் சார்பாக என்ன செய்யலாம் என்று கேட்டு, அவர் எழுந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்தின் சார்பாக 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் உணர்வுள்ள அதிமுகவினுடைய தொண்டர் தலைவர். ஆனால் அவர் முதலமைச்சரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் குடும்பத்தின் சார்பாக 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய சுயநலவாதியாக இருந்திருக்க வேண்டும், இருக்க முடியும்? அப்படிப்பட்டவரோடு பயணிப்பது என்பது இயலாது என்பதன் காரணத்தினால்தான் பல்வேறு வகையில் அவரோடு கருத்துக்களை பரிமாறிய பொழுதும் கூட அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர் ஒதுங்கினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவர் தலைமையேற்றிருந்தார், புரட்சித் தலைவி அம்மா தலைமையேற்றிருக்கிறார் இருந்தார்கள். இப்பொழுது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது இன்னொரு தலைமை வரும். ஆனால் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக இருக்கின்ற மாபெரும் இயக்கம். இந்த மாபெரும் இயக்கத்தில் உண்மையான விசுவாசமுள்ள இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தலைவரானால்தான் தொண்டர்களையும் காப்பார்கள், மக்களையும் காப்பார்கள். அப்படி தொண்டர்களையும் மக்களையும் காக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்று மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவரோடு பின்னால் நின்று இந்த இயக்கத்தில் கடுமையாக உழைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீதிமன்றம் ஒரு கருத்தை சொன்னால் அந்த நீதிமன்றத்தில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீதிமன்ற தீர்ப்பின்படி நாங்கள் தலைவனை ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம். அதே நேரத்தில் ஏற்கனவே திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும். ஒரு பத்திரிகை நிருபர் நீங்க இவ்வளோ தெளிவாக சொல்கிற ஒரு கவர்மெண்ட்டினுடைய இன்ஸ்டியூஷன் அது, நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்களும் அறியாதவர் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஏன்னா இதை ஒருத்தமா ஒரு இன்ஸ்டியூஷன், கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன், கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷனில் ரெவன்யூ வர்றதுக்காக எல்லா சொசைட்டிலையும் நிறைய இடங்கள் இருக்கிற தவிர இது வாங்குற பெட்ரோல் பங்க் எடுத்திருக்காங்க. இதே வந்து இணையத்தில் 51 பெட்ரோல் பங்க்கு அந்த சொசைட்டி மூலமாக நடந்துகிட்ருக்குது, சேலத்தில் நடந்துகிட்ருக்குது, கிருஷ்ணகிரியில் நடந்துட்டுருக்குது. ஏன் காவேரிப்பட்டினத்துலேயே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கடன் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதில் காவேரிப்பட்டினத்துலேயே மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்லூர் ராஜ் அவர் அமைச்சராகும் போது வந்து திறந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கறது வந்து அபத்தமாக தெரியல உங்களுக்கு? எப்பொழுதுமே ஜனநாயக நாட்டில் புரட்சி தலைவி அம்மாவோடு யாரும் ஒப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றியவர். புரட்சி தலைவருக்கு பின்பாக இந்த கட்சி இல்லாமல் போய்விடும் என்ற நிலை இருந்தபொழுது தன்னுடைய உதிரத்தை வேர்வையாக சிந்தி பல்வேறு பழிச்சொல்களை ஏற்றுக்கொண்டு பல்வேறு அவமானங்களை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து 16 லட்சம் தொண்டர் உள்ள இந்த இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கிய மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதனால் அவருடைய கண் அசைவுக்கு நாங்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இப்பொழுது என்ன என்று சொன்னால்,
இப்பொழுதுதான் அந்த தலைமை பொறுப்பிற்கு மரியாதைக்குரிய அன்புச்சோர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். இது ஒரு ஜனநாயக அமைப்புள்ள ஒரு இயக்கம். இந்த ஜனநாயக அமைப்புள்ள ஒரு இயக்கத்திற்கு ஜனநாயக முறைப்படிதான் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரதர், ஜனநாயக முறைப்படி ஒன்றின் பின் ஒன்றாக இந்த இயக்கத்தில் முறையாக செயல்பாடுகள் இருக்கும். அதில் ஜனநாயகம் தலை தூங்கி நிற்கும், உயர்ந்து நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் சர்வாதிகாரம் தலையிடாது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.